தேதி சொல்லும் செய்தி. April 28 ஏழாம் ஆண்டில் பிரம்மாண்ட திரைப்படம் 2015 பாகுபலி 1 வெளியானதை தொடர்ந்து 250 கோடி ரூபாய் பொருட்செலவில் தயாரானது பாகுபலி 2 தி கன்க்ளூஷன். 2017 இதே நாளில் வெளியானது. உலகமெங்கும் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்று சுமார் 1810 கோடி ரூபாய் வசூலித்து தனக்கென சினிமா வரலாறு படைத்தது பாகுபலி 2. சர்வதேச திரைப்பட விருதுகள், 3 தேசிய விருதுகள், பான் இந்தியா இயக்கத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்து பல விருதுகளோடு இன்று 7ஆம் ஆண்டில் படக்குழு. வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. ஓராண்டை நிறைவு செய்கிறது பொன்னியின் செல்வன் 2, புரட்சி தலைவரின் கனவு திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றில் 2022 வெளியானது. பெரும் வெற்றியோடு அடுத்த ஆண்டு 2023 இதே நாளில் மற்றொரு வெற்றியை வரலாற்றில் பதிவு செய்தது பொன்னியின் செல்வன் 2. அற்புத நடிகர்கள் மற்றும் கலைஞர்களின் மாபெரும் பங்களிப்போடு மிக பெரும் வெற்றியோடு பாக்ஸ் ஆஃபீஸில் புதிய சரித்திரத்தை படைத்து பொன்னியின் செல்வன் 2 இன்று ஓராண்டை நிறைவு செய்கிறது. படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. திரை நாயகி சமந்தா பிறந்த நாள். மாஸ்கோவின் காவிரியில் அறிமுகம் என்றாலும் ஏ மாயசேசாவே வெளியானது தெலுங்கில் முதலில். துவக்கமே விருதோடு பயணிக்க பானா காத்தாடியாய் பறந்து நான் ஈயாய் நீதானே என் பொன் வசந்தமாய் தங்க மகனாய் தெரிக்க விட்டவர். எண்ணற்ற விருதுகளோடு நம் மனதில் இடம் பிடித்த சமந்தா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.